வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நான் வீட்லேயே வந்துட்டு ஹோம் மேட் கீ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதாவது பால் ஆடையிலேருந்து செய்ய போகிறேன். நினைக்கும் நாங்கள் வந்து ஒரு முக்கால் லிட்டர் பால் வாங்குவோம், பசும்பால் தான் வாங்குவோம். அந்த பாலில் பார்த்திங்க அப்படின்னா ஏடை வந்து உங்களுக்கு பால் காய்ச்சும் போது வரும். அந்த ஏடை தான் இது ஃபுல்லாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 10 நாள் பக்கம் எடுத்து வச்சுருக்க பால் ஆடை. இப்போ இந்த பால் ஆடையிலேருந்து நம்ம வந்து வீட்லேயே வந்து நெய் காய்ச்சலாம். அதை இப்போ நான் எப்படின்னு காமிக்க போகிறேன். இது வந்து தினைக்கும் நான் வந்து எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடுறேன், அதனால் வந்து கட்டியாயிடுச்சு. இது வந்து ரூம் டெம்பரேச்சர் வரத்துக்கோசரம் நான் வந்து காலையிலே எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இது வந்து இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு இதுலேருந்து நம்ம வந்து எப்படி வந்து வெண்ணெய் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா தினைக்கும் பால் வாங்கும் போது ஈவினிங் நாங்கள் பால் வாங்குவோம். அந்த பாலை வந்து ஈவினிங்கே காய வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எழுந்துச்சி அந்த பாலில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஏடை வந்து நல்லா கொஞ்சம் திக்காக ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ஏடையை வந்து நீங்கள் அப்படியே ஒரு ஸ்பூனால் லைட்டாக மேலேருந்து எடுத்து இந்த மாதிரி தனியாக ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு 10-15 நாள் ஆனாலும் எதுவுமே ஆகாது, கெடாது, அப்படியே நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நான் வந்து கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வர்றதுக்காக வெளியே வைக்கிறேன். ஒரு 3 ஹவர்ஸ் இல்லை 4 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து வந்துருச்சு. 3-4 மணி நேரம் வந்து ஆயிடுச்சு வெண்ணெய் எடுத்து வச்சு. இப்போ இதில் வந்து பாதி, அதாவது கால்வாசி இல்லைன்னா 3 பங்காக வந்து நான் அதை வந்து பிரித்து இந்த மிக்சி ஜாரில் வந்து போட்டு அதுலேருந்து வந்து வெண்ணெய் எடுக்க போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்குறேன். இதுலேருந்து இப்போ வந்து கொஞ்சம் வெண்ணெய் பாலாடை மட்டும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த மீன் டைமில் அந்த இது ரூம் டெம்பரேச்சர் வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஐஸ் வந்து ஐஸ் பார் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் வந்து ஐஸ் கட்டி போட்டு அரைச்சிங்கன்னா தான் வெண்ணெய் நல்லா திரண்டு வரும். அதுக்காக தான் 2 ட்ரே ஐஸ் கட்டியும் ரெடியாக வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் வாட்டரும் ஒரு பாத்திரத்தில் வந்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து பாலாடையிலேருந்து வெண்ணெய் எடுக்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாலாடை எடுத்து ஜாரில் போட்டிருக்கேன். இதை வந்து மிக்சியில் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எடுத்து வச்சிருந்த ஐஸ் வாட்ரு அது வந்து அந்த இது மூழ்கி கொஞ்சம் எக்ஸஸாக வர அளவுக்கு ஊற்றிட்டு இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஐஸ் கியூப், ஐஸ் கியூபும் ஒரு 5-6 போட போகிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஐஸ் பாரும் ஒரு 5-6 கியூப் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து மிக்சியை வந்து விப்பரில் வந்து ஸ்லோவாக வந்து போட்டு போட்டு எடுங்க. இருங்க, நான் போட்டுட்டு காமிக்கிறேன். வந்து ஃபஸ்ட் டைம் வந்து போட்டே எடுத்துட்டேன் விப்பரில். பாருங்கள் இப்படி நல்லா திரண்டு வந்திருக்கு. இது வந்து இது கூட வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் போட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு எடுக்கலாம். பாருங்கள் வெண்ணெய் வந்து சூப்பராக திரண்டு வந்திருக்கு. பாருங்கள் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் போட்டேன், உங்கள்கிட்ட காமிச்சேன். அதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரியே ஒரு 2-3 செகண்ட் போட்டேன், திருப்பியும் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பியும் அதே மாதிரியே ஒரு 2-3 செகண்ட் போட்டேன். வெண்ணெய் வந்து சூப்பராக திரண்டு வந்துருச்சு. நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமுமே ஒரு 2-3 செகண்ட் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ நான் அந்த போட்ட பாலாடையில் 3 டைம் வந்து 2 நிமிஷம் அந்த மாதிரி போட்டு எடுத்தோன்னே வந்து சூப்பராக பாருங்கள் கையில் எடுக்கிற அளவுக்கு சூப்பராக வெண்ணெய் வந்து திறந்து வந்துச்சு. இப்போது நான் இதை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து அப்படியே ஊற்றிடலாம். அப்புறம் ஒட்டுக்கா எல்லா வேலையும் எடுத்துடலாம். இப்போ இதில் ஊற்றிட்டு இதே மாதிரியே வந்து இப்போ நான் வந்து மாதிரி இப்போ நான் வந்து அடுத்த பேட்ச் வந்து போட போகிறேன். அடுத்த பேட்சும் வந்துட்டு இதே மாதிரியே வெண்ணெயை வந்துட்டு போட்டுக்கலாம். போட்டு இது வந்து 2வது பேட்சில் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் வந்து போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இது மாதிரி தான் வரும். இது அடுத்து வந்து 2வது டைம் போட்டு 3வது டைம் போடும்போது உங்களுக்கு நல்லா வெண்ணெய் வந்து திரண்டு வந்துடும். இதுவும் வந்து 2வது பேட்சில் 3 டைம் போட்டுட்டேன். 3 டைம் போட்டோடனே பாருங்கள் அதே மாதிரி சூப்பராக வந்து வெண்ணெய் வந்து திறந்து வந்துருக்கு. பாருங்கள் இதையும் வந்து நான் வந்து இந்த கண்டெய்னரில் வந்து மாற்றிடுறேன். இதே மாதிரி இன்னும் 2 டைம் வரும். மொத்தம் நான் 4 பேட்சாக 2 டைம் வரும். மொத்தம் நான் 4 பேட்சாக அந்த வெண்ணெயை வந்து போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 3rd பேட்ச் வெண்ணெய் இதையும் வந்து அதில் சேர்த்துடலாம். மிக்ஸி வந்து சூடாகாமல் இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து வெண்ணெய் நல்லா திரண்டு வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐஸ் கியூப் வந்து போடுறேன்.
ஐஸ் கியூப் போட்டால் மிக்சி சூடாகாமல் வெண்ணெய் நல்லா சூப்பராக திரண்டு வரும் நமக்கு. இப்போ ஃபோர்த் பேட்ச் போட போகிறேன். இது வந்து ஃபோர்த் பேட்ச், இதோடு வந்து முடிஞ்சிடுச்சு. இதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் நல்லா எடுத்திங்கனாவே இந்த வெண்ணெய் எல்லாமே வந்துடும். இது வந்து இதில் இது இன்னும் நல்லா பெஸ்ட் ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் டைமில் வந்துட்டு இந்த வெண்ணெய் வந்து மிக்சியில் அடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள் சூப்பராக, இது வந்து ஒரு 200 கிராம் வெண்ணெய் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் தண்ணி நல்லா ஒட்ட எடுத்துட்டு திருப்பி வந்து நான் வெண்ணெய் பாலாடு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த கண்டெய்னர்லேயே வந்துட்டு திருப்பி இந்த வெண்ணெயில் எடுத்து வச்சுக்க போகிறேன். நீங்கள் வந்து உடனே நெய் காய்ச்சிற மாதிரி இருந்தால் அப்படியே எந்த பாத்திரத்தில் காய்ச்ச போகிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து இன்றைக்கி காய்ச்ச போகிறது இல்லை, நாளைக்கு தான் காய்ச்சி போகிறேன். அதனால வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா உருட்டுனீங்கனாவே நல்லா பால் மாதிரி உங்களுக்கு உருண்டே வரும். இந்த வெண்ணெயை வந்து அப்படியே எடுத்து நான் வந்து இந்த கண்டெய்னரில் போட்டு வச்சு நாளைக்கு காய்ச்ச போகிறேன். இப்போ நெய் காய்ச்சும் போது வந்துட்டு காமிக்கிறேன். இந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வெண்ணெயெல்லாம் ஒட்டிகிட்ருக்கும், அதையும் நல்லா எடுத்துருங்க. அடுத்து இதில் இருக்க ஒரு பெரிய வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து க்ளீன் பண்ணுறது தான். அதுவும் ஒன்றும் பெரிய வேலை இல்லைங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சுடுதண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க வச்சு இந்த ஜாரில் ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த பிசு பிசுப்புலாம் வந்து வந்துடும். அதுக்கப்புறமா அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு திருப்பி ஒரு தடவை பாத்திரம் கழுவுற ஜெல் இருக்கு இல்லைங்களா அதை போட்டு நல்லா சுடுதண்ணி போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு எண்ணெய் பசை எல்லாமே வந்து எண்ணெய் பசை எல்லாமே போயிட்டு நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக மாறிடும். சுடுதண்ணி வச்சு கழுவுனீங்கன்னா இந்த பிரச்சனையும் வந்து சால்வ் ஆகிடும். இப்போ நான் அடுத்து நெய் காய்ச்சும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க நல்லா பால் மாதிரி வெண்ணெய் வந்து நமக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த தண்ணியை வந்து உடனே வந்து நீங்கள் வந்து கீழே ஊற்ற வேணாம். இந்த தண்ணியை கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் எக்ஸஸாக ஏதாவது வெண்ணெய் இருந்துச்சுனாலும் அது வந்து மேலே வந்து மிதக்கும். அந்த மிதக்கிற வெண்ணெயை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிக்கலாம். பாருங்கள் உருட்டினா நல்லா உருட்டுறதுக்கு பால் மாதிரி வருது. பாருங்கள் இப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து வெண்ணெய் எடுத்துருக்கோம் அப்படின்னு வந்துட்டு அர்த்தம். இப்போ நான் வந்து இதை வந்து இந்த கண்டெய்னரில் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து பட்டர் இது வந்து வெண்ணெய் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் உடனே காய்ச்சதுனாலும் காய்ச்சிருக்கலாம், இல்லைனா வெண்ணெயாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை நெய்யாக வந்து யூஸ் பண்ணுறதுனால உடனே காய்ச்சி ஃபுல்லாத்தையும் நெய்யாக காய்ச்சி யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம். இது அவங்கவுங்களோட விஷ் தான். நான் வந்து நெய் காய்ச்சும் போது இனிமே உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வானல் வச்சுருக்கேன். இந்த வானல் வந்துட்டு ஹீட் ஆனோடனே இதில் வந்து நான் எடுத்து வச்சுருந்த வெண்ணெய் இருக்கு இல்லைங்களா அந்த வெண்ணெய் வந்து போட்டுக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சுக்கோங்க. எடுத்து வச்சிருந்த வெண்ணெய் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இது வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம், ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வைங்க. வச்சு இந்த வெண்ணெய்லாம் உருகட்டும். உருகணுன்னே காமிக்கிறேன். வெண்ணெயெல்லாம் நல்லா உருக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது இதோட நுரையெல்லாம் பொங்கி வரும், கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த நுரையெல்லாம் அடங்கி நல்லா தெளிவாகணும், அது வரைக்கும் வந்து கொதிக்கட்டும். இது வந்து ஒரு 10 நாள் தான் நான் வந்து இதை வந்து சேர்த்து வச்சேன் இந்த பால் ஏடை வந்துட்டு. இதில் எனக்கு நியர்லி ஒரு 200 கிராம் வெண்ணெய் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து கடையில் வாங்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வீட்டிலே காய்ச்சினோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள் நல்லா எல்லோயிஷ் கலரில் இருக்குது, பாருங்கள் நல்லா ஃபுல் எல்லோவில் இருக்குது. ஒரிஜினல் வெண்ணெய் வந்து இந்த கலரில் தான் இருக்கும், ஆனால் நம்ம கடையில் என்ன தான் வாங்கினாலும் இந்த எல்லோ கலர் வந்து கிடைக்கிறது இல்லை நமக்கு கடையில். இப்போது வெண்ணெய் வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த பபுள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கி இந்த நுரெல்லாம் அடங்கினா தான் நமக்கு வந்து நெய் வந்து ரெடி ஆகும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நுரெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் அடங்கிடுச்சு, இன்னும் நல்லா ரெடி ஆகணும். இது வந்துட்டு இப்போ வந்து தீபாவளி டைம் வேறு வரப்போகுது, அதனால் நீங்கள் பால் வாங்குறீங்க நிறையா வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பால் எடை எடுத்து வச்சு வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சின நெய் வச்சு தீபாவளிக்கு ஸ்வீட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இன்னும் ரெடி ஆகணும், நான் உடனே காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரத்துலலாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து நெய் வந்து உங்களுக்கு வந்து பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போயே கொஞ்சம் நெய் வாசனை வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு வந்து ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா நல்லா வந்து நெய் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு வந்து நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம், இப்போ வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம்
மேல இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து வடியட்டும் இந்த கொஞ்சம் வெள்ளை வெள்ளையா தெரியுது இல்லீங்களா இதெல்லாம் வந்து ஃபுல்லா கிளியர் ஆன பிறகு நமக்கு வந்து நெய் வந்து ரெடி ஆயிடும் இப்பவே பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து ஒரே ஒரு பிஞ்ச் பல்லுப்பு வந்து பாருங்க நான் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் இது மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க அது கரெக்ட்டா ரெடி ஆனவனே கல்லுப்பு போட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் முருங்கை இலை கிடைச்சா இன்னும் சூப்பரா இருக்கும் எனக்கு இன்னைக்கு முருங்கை இலை கிடைக்கல அதனால நான் வெறும் கல்லுப்பு மட்டும் தான் போட போறேன் இப்போ பாத்துக்கிட்டே இருங்க ஃபைனல் ஸ்டேஜ் வரப்போகுது அதனால எங்கேயும் விட்டுட்டு போயிடாதீங்க பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி கிளறி விட்டு பார்த்துக்கிட்டே இருங்க இப்போ நல்லா தெளிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்க நம்மளோட நெய் வந்துட்டு பசும்பாலில் தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி வந்து ஒரு பிரைட் எல்லோ கலர் நெய் வந்து நமக்கு கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும் பாருங்க இப்போ வந்து சூப்பராக வந்து நமக்கு வந்து நெய் வந்து இந்த அளவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நெய்யோட வாசனை சும்மா கம 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 கமன்னு இருக்கு பக்கத்து வீட்டிலேருந்து வந்து கேட்டுட்டு போகிறாங்க நெய் காய்ச்சிறீங்களான்னு அந்த அளவுக்கு நெய் வாசனை வந்து வீட்டே தூக்குது முடிஞ்சிச்சு இன்னொரு மூணு செகண்ட் மூணு நிமிஷத்தில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பாருங்கள் இந்த வெள்ளையாக இருக்குது அது மட்டும் இதாகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இது கொஞ்சம் அடியில் அந்த கசட் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தெரியுதான்னு தெரியல லைட்டாக அந்த ஒயிட் இது மாதிரி இருக்க பாருங்கள் பால் இடம் மாதிரி அது போகணும் இன்னும் பபுள்ஸ் இருக்குன்னா எதுவும் தண்ணி இருக்குன்னு அர்த்தம் அதனால பபுள்ஸ் வந்து அடங்கட்டும் அடங்குற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் பபுள்ஸ் அடங்கினாதான் நமக்கு வந்து நெய் வந்து நல்லா முறிஞ்சிருக்குன்னு அர்த்தம் நீங்கள் நல்லா நெய் முறியாமல் எடுத்துட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும் இந்த அளவுக்கு நல்லா பபுள்ஸ்லாம் அடங்கின பிறகு எடுத்தீங்கன்னா தான் ஒரு நிறைய நாளைக்கு வந்து நம்ம மாதக்கணக்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் இதெல்லாம் ஃபுல்லாக அடங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம நெய் இந்த உப்பை வந்து நெய்யில் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்தவுடனே இந்த மாதிரி பொரியும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை சத்தம் அடங்கின பிறகு பொரிய சத்தம் அடங்கின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நமக்கு வந்து நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க சூப்பராக நமக்கு வந்து நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து சூடு ஆறின பிறகு இந்த அடியில் இருக்க கசடெல்லாம் வடிகட்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல நெய் வந்து மணல் மணலாக சூப்பராக நமக்கு வந்து நெய் வந்து கிடைச்சிடும் அவ்வளோதாங்க பால் ஏடையிலேருந்து சூப்பராக நம்ம வந்து நெய் காய்ச்சிட்டோம் இந்த இதெல்லாம் வடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நெய் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு சூடும் வந்து ஆறிடுச்சு இப்போ நான் வந்து இதை வந்து கண்டெய்னரில் வந்து ஊற்றி சேவ் பண்ணிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நெய் ஃபுல்லாக வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம எதில் மாற்றி ஊற்ற போகிறோமோ அந்த கண்டெய்னரில் வந்து நம்ம வந்து ஊற்றி வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு சின்ன டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஈவினிங் தான் பால் வாங்குவேன் அதனால் வந்துட்டு ஈவினிங் வந்து பால் காய வச்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு இளஞ்சூட்டோடு இருக்கும் போது ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் பார்க்கும்போது காலையில் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த பாலாடை வந்து நல்லா திக்காக கிடைக்கும் நீங்கள் அப்பப்போ காய்ச்சி எடுக்கிற பாலாடையை விட நைட்டு காய வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எடுத்தீங்க அப்படின்னா ஆடை வந்து நமக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும்
திக்காக கிடைக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஆப்வியஸ்லி வந்து நெய்யும் வந்து நிறைய கிடைக்கும், வெண்ணையும் நிறைய கிடைக்கும். அதனால வந்துட்டு இந்த ஒரு ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே காய வச்சோடனே தான் எடுத்துட்டு இருந்தேன், அந்த இடையில வந்துட்டு அவ்வளோக்கா வந்துட்டு எனக்கு வந்து வெண்ணெய் வந்து கிடைக்கல. ஆனா இந்த டைம் வந்து நிறைய கிடைச்சிருக்கு. இந்த ட்ரிக் வந்து எங்க அண்ணி தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க, அதனால நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ இதை வந்து ஒரு ஸ்டெய்னர்ல வந்து நல்லா ஸ்டெயின் பண்ணிட்டு நம்ம வந்து எதில் ஸ்டோர் பண்ணி வைக்கணுமோ அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வந்து இந்த பாட்டிலில் தான் இப்போ வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். இது மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு அதை நம்ம வடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கசடுலாம் வந்துட்டு நமக்கு அங்கே ஸ்டே ஆகிடும், நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான நெய் மட்டும் கிடைக்கும். இப்போ வடிச்சிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நமக்கு வந்து நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. மணல் மணலாக சூப்பராக வந்து நெய் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிருக்கு பாருங்கள். சூப்பராக மணல் மணல் பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம வந்து நெய் ஃபுல்லாக வடித்து எடுத்துட்டேன். இது வந்து நியர்லி ஒரு 200 கிராம்லேருந்து 250 கிராம் நெய் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் காலையில் காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா உறைஞ்சிருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், இன்னும் சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின் பண்ணி வச்சது. இது வந்துட்டு ஃபுல்லாக வந்து நான் நல்லா ஸ்டெயின் பண்ணிட்டேன். இதில் வந்து நீங்கள் சாதம் கூட ஏதாவது இருந்துச்சுன்னா போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நெய் பிடிக்குன்றவங்க சர்க்கரை போட்டு கூட சாப்பிட்லாம், அந்த மாதிரி சாப்பிட்லாம். இப்போது நான் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது இந்த நெய்ன்னு வந்துட்டு நல்லா காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்மளோட நெய் வந்து எப்படி மணல் மணலாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டிலையே பாலாடையிலேருந்து நெய் செய்யலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக எப்படி மணல் மணலாக நெய் வாசனை கம கமன்னு சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் குக்கிங் குடிலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.